அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். சோபாடு எப்படியெல்லாம் அந்த தசாபுத்தியை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். பரிகாரத்தோடு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருப்போம். இப்போ ஒரு 10 பேர் கூட குடும்பத்தில் இருக்கலாம், 4 பேரும் குடும்பத்தில் இருக்கலாம்.
அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தசா போகுது, அந்த வழிபாட்டு முறையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நல்ல முன்னேறி நல்ல ஒரு கோடீஸ்வரம் ஒரு அந்தஸ்தாக ஒரு புகழாரமாக ஒரு அரசியலே ஒரு அரசாங்கத்தையும் இருந்தால் அடுத்தவங்கள நல்லபடியாக அவங்க ஃபேமிலியே பார்த்துக்குவாங்க. அந்த சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும். ஸோ ராகு மகாதேசா அப்படிங்கும்போது ராகு அப்படின்னா நிறையா கொடுப்பாருங்க, ஒரு போதைக்காரகர்னு சொல்லுவோம், பிரம்மாண்டம். இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த 18 வருஷமும் யோகமாக இருக்குமா அப்படின்னா யோகத்தையும் கொடுப்பார். கடைசி போகும்போது ஏன்னா பரம பதமை இந்த நிறைய அப்படியே பிரம்மாண்டமாக எல்லா விஷயத்தையும் பணம் காசு அந்தஸ்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எந்த தொழிலில் இருக்காங்களோ அதில் சரசரன்னு போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல காலக்கட்டத்தை இறங்கி வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இது பாவகிரக திசையாக பாவகிரகமாக இருந்து 6, 8, 12 மறையக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே வந்து இப்போ திரிகோணத்துல எல்லாம் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து பார்வை அப்படிங்கும்போது 3, 7, 10 மாதிரி இதை சொல்கிறோம். இப்போ இந்த பார்வையில் 7 பார்வை மட்டும் எடுத்துக்கோங்க பாவகிரகத்துக்கு, ரொம்ப வந்து நம்ம டீப்பாக எடுக்க வேண்டாம். ஆனாலும் 3 பார்வையில் வந்து கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளையே கொடுக்கும். எந்த கிரகத்தோடு இணையும் போது அது வந்து இவரோட தன்னகத்தை ஒரு ஆளுமைப்படுத்திக்குங்கிறதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுங்க சூரிய பகவான், இது கிரகண தோஷம். சந்திரனோட சேர்ந்தாலும் கிரகண தோஷம்தான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, குழந்தைக்கு அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கையாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி இந்த ராகு திசையில் உங்களுக்கு சூரிய புத்தி வரும்போது தத்து கொடுத்து வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து இப்போ பரிகாரம் மட்டும் சொல்லுவோம். அப்போ சூரியனுடைய ராகு இருக்கும்போது ராகுசாரமாக இருக்கிற சிவன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்குங்க. அந்த ராகு வந்து நாகமாக இருக்கணும். அப்போ திருநாகேஸ்வரம் இதுதான் பெஸ்ட்டு. நவகிரக ஸ்தலத்தில் திருநாகேஸ்வரம் 2 டைம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதும் விடுபடும் போதும் போயிட்டு வந்துடுங்க. சனி மகாதேசையும் நம்ம அப்படி தான் சொன்னோம். ஸோ ராகு மகாதேசையில் இது ஒரு கான்செப்டு, இது நவ கிரகத்துடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வருது. அடுத்தது சந்திரனோட அப்மாவை மனசு வலிமையை இழக்கும், உடல் தொந்தரவும் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு. வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசு அப்படியே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, சரியான தூக்கமே வராது. இதெல்லாம் அந்த புத்தியில் வச்சு செய்யும். அப்போ ராகு தேவ மகாதேசையில் சனி புத்தியில் அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு, அம்மாவுக்கு வீண் அலைச்சல், கெட்ட பேர், அவதூறு, இதெல்லாம் வந்து இவங்களே சில தப்புகளை செஞ்சுட்டு மறைக்கலாமா மறைச்சி வைக்கலாமா, ஏன்னா அது பாருங்கள் ஒரு புத்தில் போய் ஒளிஞ்சுக்குதுங்கிறாங்க, மரபுந்தில் போய் ஒளிஞ்சுக்கும், இந்த மாதிரி குழியில் போய் படுத்துக்கும் சுருட்டு. அப்போ அந்த மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே இதை செய்வார். உருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அதுதான். அதிர்ஷ்டம், லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட்டிங்கு, வெளிநாடு தொடர்பு, வெளியூர் போகிறது, எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் சில காலகட்டங்கள் நம்மளுடைய தசாபதி என்ன சாரம் எந்த பாவ ஆதிபத்தியத்தை வச்சு அது பிரச்சனைகளையும் நம்ம எதிர்நோக்கி தான் இருக்கணும். அப்போ சேவிங்ஸோ நம்ம கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக இந்த தசாபதியில் பார்த்துக்கணும். மருத்துவ செலவை கொடுக்கணும், ஒரு கண்டத்தை கொடுத்து உயிர் போய் உயிர் வந்துச்சும்பாங்க. அது மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சந்திரனுடையோ சூரியனுடையோ தாய்க்கும் தந்தைக்கும் பிரச்சனை, அதே நமக்கும் வந்து வரக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும். ராகுல செவ்வா அதே தாங்க, இரத்த உறவுகள் பிரச்சனைகள், இடத்தகராறு, அதே போல் வந்து அவங்களுடைய பங்காளி சண்டை, அக்கம் பங்காளி இது, அதே அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, இதெல்லாம் வந்து வரும். வெளியில் வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி அமைப்பை இது கொடுக்கக்கூடிய இது உறவுகளுக்கிடையே பிணக்க கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த புத்தியில் எடுத்துக்கணும். வீடை வந்து பிரச்சனை வாஸ்து தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போதைக்கு நீங்கள் வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, வீட்டில் வந்து மரம் வளர்த்துங்க அப்படிம்பாங்க. சைடில் மரக்கன்று வைக்கிறது, செடி வளர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு வந்து உங்களுக்கு செவ்வா புத்தியில் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராகு பகவான் வந்து புதன் புத்தியில் நடக்கும்போது எப்படின்னா தொழில் சார்ந்து கல்வி சார்ந்து இடமாற்றம் கண்டிப்பாக படிப்பில் வந்து தடையை கொடுக்கறது. திருமணத்தை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது காலப்பகைங்கிறனால. ரெண்டாவது விஷயம் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது. கல்வி வந்து அலைச்சல்களை கொடுக்கறது. ஒரு கவர்மெண்ட் ஜாபே இந்த பீரியடு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து கன்னியாகுமரியில் போட்டுருவாங்க. அப்போ அங்கே போய் உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரும். ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய அமைப்பெல்லாம்
ராகுல கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வரும்னா இந்த புதன் புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் போகும்போது ஸ்கின் அரிப்பு தோல்வியாதி அது ஏதோ ஒரு பூச்சிக்கடி விசக்கடி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்த்து பார்த்துக்கலாம். அதே போல் அடிக்கடி நாகத்தை சர்பத்தை பார்க்கக்கூடிய நிலைப்பாடும் நமக்கு தோன்றும் வரும். ஏன்னா அந்த அதான் சொன்னாலங்க கிரகம்தான் நம்ம பிரபஞ்சத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும் ஏதாவது ஒரு இப்போ இந்த சந்திர புத்தி அதே மாதிரி சந்திர தேசியில் ராகு புத்தியில் அல்லது வந்து ராகு தேச மகாதேச நடக்கும்போது ஒரு ஒரு கெட்ட பேரை அவதூறு ஸ்ட்ராங்காக ஒரு புள்ளியை கொடுத்துருங்க. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். அல்லது இந்த சிகரெட்டு தண்ணி போதை ஏதாவது ஒரு மீண்டு வெளியே வந்திருப்பாங்க. அந்த தூக்க மாத்திரை போட்டுங்க இந்த மாதிரி சில போதையிலேருந்து ஒரு மனசஞ்சலத்துலேருந்து வெளியே மீண்டிருப்பாங்க. அது ஒரு 4 வருஷமோ 3 வருஷத்துலேயோ நடந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த மகாதிசையில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் கேது அப்படிங்கும்போது இருகொள்ளி மகன் ரெண்டு மதில் மேல் பூனை மாதிரி இதையும் அனுபவிப்பாங்க. கோயிலுக்கும் போய் மணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நைட்டான தண்ணி போடுவாருங்க அந்த பூசாரி. காலையில் பாருங்கள் பட்டையை போட்டுட்டு ஜம்முன்னு ஸ்லோகம் சொல்லி வழிபாடு எடுப்பார் அம்மன் கோயிலுக்கு பூசாரிமா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ராகு வந்து நல்லதையும் கெட்டதையும் ஆன்மீகம் சார்ந்து சில வருமான பீடையை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும். இந்த கேது புத்தி நடக்கும்போது வருமானத்திலுக்கே தடையாக இருக்கிறது கஷ்டப்படுறது இதை மாதிரி அதே மாதிரி ஒரு தற்கொலை எண்ணத்துக்கு வரையும் கூட கொண்டு போகும் ராகு அப்படிங்கிறது. அந்த போதையிலேருந்து மீண்டு வர முடியாதுமா அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம் இப்படி கணவனும் மனைவியோ வேறு தொடர்பில் போயிட்டாங்க இது மாதிரி அவமான கெட்ட பேர் பஞ்சாயத்து இதெல்லாம் வரக்கூடியது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த சுக்கர புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் கர்ப்பப்பை கோளாறு ஏதாவது வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே வந்து சனி புத்தி வருதுங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும். அதுக்கு வந்து மிருதஞ்சய ஹோமமும் ஆயுஷ் ஹோமமும் இந்த ராகு திசையில் சனி புத்தியில் அவசியம் செஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாவகிரகத்தில் அதிவேகமாக இருக்கக்கூடிய அந்த பேரில் வண்டி வாகனத்தில் கம்மன் இருக்கணும். ஏதாவது இந்த பிளேட் வச்சுங்க விழுந்தங்க மேலே மெந்திரிச்சிங்கன்னா இதெல்லாம் இதாக தான் இருக்கும். ஒன்று சனிதேவ செவ்வாய் தொடர்பு இருக்கும் அல்லது இங்கே சனி ராகு தொடர்பெல்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை கொடுத்துரும். தொழிலில் ரொம்ப அலைச்சலை கொடுக்குங்க இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வழிபாடு அப்படிங்கும்போது ராகு பகவான் அப்படின்னாவே உங்களுக்கு புற்று அம்மன் வழிபாடு சிறப்பு. நிழல் கிரகம் நிழல் காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அரச மரம் ஆலமரம் அதே மாதிரி தேர் முட்டி தேர் நிற்கக்கூடிய நிழலில் அப்படியே ஒரு ஒரு ரிலாக்ஸாக ஒரு அந்தி சாயிர சாயந்தர நேரத்தில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க. இதெல்லாம் வாழ்வியல் தாந்திரிகம்லாம் சொல்கிறாங்களா அது மாதிரிங்க இதை வந்து செய்யணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொன்னல கோயில் விஷயம் ஒரு தர்மகர்த்தா ஒரு அந்தஸ்தாக இருந்துட்டு ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள திருத்தரக்கூடிய அந்த நிலையத்துக்கு போய் அவங்களுக்கு பணிவிட செய்யலாம். அல்லது இது மாதிரி திருத்தரக்கூடிய அந்த மனநிலை இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு ஏதாவது அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை அந்த பாதிப்புலேருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு கெட்ட முள்ள முள்ளால் எடுக்கணும்பாங்க. ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்து இப்படி இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய அமைப்பில் அவங்கள பார்த்து நம்ம திருந்திடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. அப்போ பட்டாதான் புத்தி வரும்பாங்க. அது மாதிரி பட்டு தெளியக்கூடிய இதுதான் அந்த ராகு தசா அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் ஆனால் பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துரும் அப்படிங்கிறத. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கிளாத்து சென்ட்ரு இந்த சுக்கரன் ராகுல அந்த கிளாத்து சென்டர் வச்சுக்கிறது மீடியா யூடியூப்பு சினிமா துறை இதெல்லாம் ராகுதாங்க. எப்படின்னா மறைமுகமாக எந்த ஒரு இடத்துல எப்படி வருமானம் ஈட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு குபேரத்துவத்தை கொடுக்கறது ராகு பகவான் தான். அப்படிப்பட்ட அந்த ராகு பகவான் வந்து அந்த வருமானத்தில் நம்ம ஈட்டிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த ராகு வந்து ஸ்தலமாக இருக்கு அந்த ஐயங்கோயில் சொல்லுவாங்க. அதே போல் எதுவுமே இல்லை உங்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் இருக்குது கேது புத்தி நடக்கும்போது தான் விநாயகர் ராகு கேது சாரமாக இருப்பாருங்க. செவ்வாய் புத்தி நடக்கட்டும் ராகு கேது சாரமாக இருப்பார். அப்போ அவர் வந்து எப்படிங்க அவருக்கு மஞ்சளோ பாலோ விநாயகருக்கும் விட்டுட்டு நீங்களும் உங்கள் கையால் செய்யுங்க. பழங்கள்லாம் வாங்கி வச்சு வழிபாடு எடுங்க.
அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ராகு காலத்தில். இப்போ இந்த ராகு காலமே சிறப்புன்னு தான் சொல்கிறோம். நம்மளுடைய தோஷத்தை, ராகு கேது தோஷத்தை நீக்குது, கால சர்ப தோஷத்தை நீக்குது. அதே போல் ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்ன கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால் அந்த காரகத்துவத்துடைய அமைப்பு நன்மை தீமையை கொடுக்கும். ராகு கேது அச்சுக்கு கோடு போட்டுரும். எதுக்கு ராகு எந்த இடத்துல இருக்கோ கேது அதே ஏழாம் பாவத்தில் இருக்கும். அப்போ அப்படியே கோடு போட்டிங்கன்னா அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய குறைந்த கிரகங்களை அல்லது மிகுந்த கிரகங்கள் எந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தியோட செயல்பாடுகள் நன்மையையும் தீமையையும் தரும் அப்படிங்கிறது ராகுங்கிறது தான். பிரபஞ்சத்தையே அப்படியே ராகு கேது தான் நம்ம அடக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த சூரிய பகவான் அந்த பூமியோட தத்துவத்திலையும் நம்ம என்னன்னா அச்சு புள்ளியில் உட்காந்துருக்காங்க. அவங்க வெளியே தான் இருக்காங்க, அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்காதவங்க. அப்போ நம்ம அந்த எந்த பாவத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்த வந்து வளைச்சி பிடிச்சிக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த ராகு கேதுவாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு சர்பத்தை ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு கடவுளும் தலையில் தோள்பட்ட வயிறுல எல்லாம் கட்டிட்டு தன்னகத்தை ஆட்படுத்தி வச்சுக்கிறாங்க, அடக்கி வச்சுக்கிறாங்க. இல்லாட்டி அது என்னன்னா தீண்டிடும். அது எந்த காலகட்டம் நம்ம தீண்டினா தான் அது தீண்டும். ஆனால் இருந்தாலும் அதை சாந்தப்படுத்தி வச்சுக்கிறக்காக தான் அம்பாள் தலைமையில் சிவனுடைய தலைமையில் கழுத்திலெல்லாம் நம்ம தரிச்சிருக்கிறத ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு ஆடையாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ராகு மகாதேசை நம்ம இந்த தலையில் நாகமாக இருக்கக்கூடிய நாகத்தம்மா புற்றுமண் வழிபாடு இதெல்லாம் சிறப்பு. திருமணம் ஆகாதவங்க என்ன நட்சத்திரம் அன்னைக்கு ராகு காலத்தில் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் புற்று நல்ல புற்று இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு மஞ்சள் பொடி பச்சரிசி இலையில் போட்டு தேங்காய் பழமெல்லாம் வச்சு நெய் தீபமெல்லாம் வச்சுட்டு எல்லாம் அந்த புத்த சுற்றியில் மஞ்சள் பொடி போட்டு அருமையாக மங்களகரமாக குங்குமம் இட்டு அங்கங்கே குங்குமம் வைக்கணுங்க. வச்சு வழிபாடு எடுத்து முறைப்படி அதுக்கு ஒரு வஸ்திரமும் சிவப்புகளால் வாங்கி சாத்திட்டு ரொம்ப அருமையாக மஞ்சள் துணியும் கட்டலாம், சுற்றியிலும் மஞ்சள் துணி கட்டலாம். அல்லது சிவப்பு வஸ்திரம் கூட நம்ம நாக மாதாவாக இருந்தால் அங்கே கூட வைக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம என்ன திருமண தடையை நீக்கணும். அதே மாதிரி வெள்ளியில் சர்பம் வாங்கி மீட்டை வச்சு பூஜை செஞ்சு அதுக்கு ஒரு கலசம் வச்சு வெள்ளியை கீழே வச்சு சின்ன சர்பம் வாங்கி பூஜை இருக்குதுங்க. 48 நாள் 18 நாள் இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் விவரமாக சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் இந்த தசாபுத்திலையும் நம்ம சில காலகட்டங்கள் எந்த இடத்துலன்னு சொல்லி எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். ராகு கேதி பிணைவாக இருக்கக்கூடிய 50 கிலோ 40 கிலோ கல் வாங்கி பிரதிஷ்டை பண்ணுறது அல்லது ஒரு விநாயகர் கோயிலில் கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி தான் முறைப்படி செஞ்சால் ராகு கேது தோஷம் நீங்கும். ரொம்ப ராகு கேது 5ஆம் இடத்துல இருந்த குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணி நம்ம தோஷ நிவர்த்தி எல்லாம் பண்ணுறதுனா ராகு தான். ஏன்னா அவர் அந்த பிரம்மாண்டமான விஷயத்தை கொடுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செய்யும் போது அதன் 4 பேரும் எடுத்து அந்த கல்லுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய செய்ய தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்த விஷயங்க ஆரோக்கியம் சொன்னோம். இந்த ராகு மகாதிசையில் நிழல்னு சொன்னோம், நிழல் காரகம். அப்போ மரக்கன்று வாங்கி கொடுக்கலாம், மரக்கன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உச்சி கோபுரமாக இருக்கக்கூடிய பெரிய கோயிலை அந்த நிழலில் நின்றுட்டு வரலாம். அந்த நிழலில் நின்று பிரார்த்தனை சங்கல்பம் வச்சு பழகலாம். தேர் நிற்கக்கூடிய இடத்துலையும் சங்கல்பம் மன அமைதியை கொடுன்னு வழிபாடு எடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயம் என்னென்னா அதாவது அஷ்டமி திதி அன்னைக்கு நாய்க்கு தெருநாய்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பிஸ்கட்டு அல்லது சாப்பாடு வைக்கலாம். இது வந்து தோஷத்தை நிவர்த்தியாகும். அதே போல் திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது மிக சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திருக்காலகஸ்தி எப்போ போகணும்னா நமக்கு காலசர்ப தோஷம் இருக்கிறவங்க திருக்காலகஸ்தி போகணும். 4 மணி நேரம் உள்ளே உட்காந்துட்டு வாங்க அப்படிம்பே, ஏன்னா காற்று தத்துவமாக பகவான் அங்கே இருக்கிறார். ஸோ திருக்காலகஸ்தி போயிட்டு வர்றது சிறப்பான அமைப்பு. அது ராகு மகா திசையிலையும் நம்ம போயிட்டு வரலாம். அவருக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை வழிபாடு எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரு அடிபடாமல் கஷ்டப்படாமல் தொந்தரவு கொடுக்காமல் நம்மளை பார்த்துப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு துர்கை அம்மன் வழிபாடு ரெகுலராகவே எடுங்க. ஒரு 2 கனி வச்சு ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமச்சம்பளை வச்சு வழிபாடு எடுத்துட்டு அந்த கனியை கொண்டு வந்து வீட்டில் உண்ணவைங்க. ஒன்று துர்கை அம்மன்கிட்டே இருக்கட்டும். ராகு காலத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை திருமணம் ஆகாதவங்க
போய் வழிபாடு எடுப்பாங்க, எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அன்றாட செய்கிற ராகு தோஷம் அப்படிங்கிறக்காக. இது வந்து நம்ம தசாவில் செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற திருப்பாம்பரம் அப்படிங்கிறது. ராகு தசை நடந்தாலும் போகணும், கேது தசை நடந்தாலும் போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாகாளியம்மன், காளியம்மன், உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு தில்லை காளியம்மன் சிதம்பரங்க, இது மாதிரி அம்பாள் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு எடுக்கலாம். அவருக்கு ஒரு சேலையோ ஒரு வஸ்திரமோ வாங்கி கொடுக்கலாம். அங்கேயும் ஒரு சின்னதாக நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத. அதே மாதிரி சர்வேஸ்வரர் வழிபாடுங்க, திருபுவனம் இருக்கிற சர்வேஸ்வரர், வேற எங்கேயா சாந்த சர்வேஸ்வரர் இருந்தாலும் இப்போ அது மாதிரி போயிட்டு வரலாம். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சாந்த சர்வேஸ்வரர் இருக்கிற ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக வந்து யாக பூஜை செய்வாங்க. ராகு காலத்தில் செய்யக்கூடிய யாக கோம பூஜைக்கு விசேஷ வலிமை உண்டு. பிருத்திங்கிரா தேவி வழிபாடு எடுங்க, சல்லுன்னு உயர்வை கொடுக்கும் இந்த ராகு தசால. இப்போ ராகு நட்சத்திரம் என்னங்க, திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த மாதிரி சாரம் வாங்கி தசா நடத்தினாலோ அது ராகு தசையாக இருந்தாலும் ஆயிரை நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் பிருத்திங்கிரா தேவி வழிபாடு மிக மிக அற்புதமான உக்ர தெய்வத்தில் அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அமாவாசை பௌர்ணமிக்கு யாக பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச சாமான்லாம் வாங்கி அந்த யாகசாலைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதில் வந்து செவ்வரையும் செவ்வரலையும் எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த உளுந்த வடை, உளுந்து தானம் பண்ணுறது, முழு உளுந்து கருப்பு உளுந்து வந்து இந்த மாதிரி பாடசாலைக்கு கொடுக்கறது, பெருமாள் கோயிலுக்கோ அல்லது ஒரு அம்மன் கோயிலுக்கோ நீங்கள் உளுந்து வாங்கி அதை வந்து சமையலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, டீ வடை உளுந்த வடையெல்லாம் வந்து ராகுதான், இதை வந்து நீங்கள் தானமாக கொடுத்தா சிறப்பாக இருக்கும். இதுவும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்த விஷயம் வந்து பள்ளி வாசலில், இது வந்து ராகுங்கிறது வந்து முஸ்லீம்னு சொல்கிறோம், ஸோ பள்ளி வாச தர்கா அது மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் அங்கே போயிட்டு வெளியே நின்று ஏதாவது தானம் பண்ணுறது, கயிறு வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம். ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டிக்கலாம். எந்த ஒரு ராகுக்கு நீங்கள் ராகு காலத்தில் விளக்கு போடும்போது 4 தீபம் போடுறது சிறப்பு. நல்லெண்ணெய் தீபமே பெஸ்ட்டு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் வழிபாட்டுக்கு நீங்கள் இந்த ராகு மகா திசையில் செஞ்சுக்கிட்டே வாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பிரசித்த பெற்ற சிவன் கோயிலில், ஏன்னா மிதுனத்தில் இருக்கிறார். ஸோ இந்த ராகு நட்சத்திரமும் முழு நட்சத்திரமாக தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். அப்போ அவங்க என்ன அப்படின்னா, அந்த சிவன் கோயிலில் வந்து 4 கால பூஜை, 5 கால, இப்போ கரூர் பசுபதி ஈஸ்வரர்கள்னா 6 கால பூஜையே நடக்கும், 5 கால 6 கால பூஜை தான். அந்த இதில் பசும் பால் வாங்கிக்கிங்க 5 லிட்டர். யாருங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, ராகு மகாதேசை நடந்தாலோ அல்லது திருவாதிரை நட்சத்திர சாரம் வாங்கி தசா நடக்கிற யாருமே, சனி மகாதேசை திருவாதிரை நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்க அப்படின்னாலும் இதை செய்யலாம். என்ன செய்யலாம்னா, சிவனுக்கு பிரதிஷ்ட பெற்ற கோயிலில் 5 கால 6 கால பூஜை பண்ணக்கூடிய கோயிலில் பசும்பால் தண்ணியே கலக்கக்கூடாது. அந்த ராகு காலத்தில் நீங்கள் என்றைக்கு போகிறீங்க அப்படின்னா, என்றைக்கு உங்கள் நட்சத்திரம் வருதோ எல்லாம் சாரம் வாங்கின திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கே போயிட்டு நீங்கள் 5 லிட்ரு பாலை தண்ணி கலக்காமல் அபிஷேகத்துக்கு பார்க்கணும். அது நேராக உட்காந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கணும், பார்த்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான வழிபாடு. சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்னென்னா, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அவங்களுக்கு சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க. நம்ம எதுலன்னா ஒவ்வொரு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில்லையும் நமக்கு பண்ணுவாங்க, அல்லது சண்டி ஹோமம்னு பண்ணுவாங்க. அமாவாசை பிருத்திங்கிரா கோயிலில் சண்டி ஹோமம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹோமத்துக்கு உங்களால் முடிஞ்ச 4-5 பொருட்கள் வாங்கி நீங்கள் அந்த ஹோம பூஜைக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, ராகுங்கிறது ஒரு போதையை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொன்னோம். பஞ்சக்கவியம் வாங்கி கொடுங்க. அந்த பஞ்சக்கவியம் பால், தேன், அந்த தயிர் இதெல்லாமே அதில் வந்து கோமயம்லாம் இருக்கும், எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அந்த ஹோமத்தில் போடும்போது நம்மளுடைய தோஷம் நிவர்த்தியாகும். செவ்வரலியும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பாக ஒரு தாம்பழத்தில் வச்சு கொடுத்துருங்க. இது விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, படம் எடுத்து ஆடக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த துணியை சல்லுன்னு கிழித்து இப்படி வாங்குறாங்க அப்படின்னா, இந்த கர்ச்சிப்பு துண்டு தோள்பட்டையில்
போட்டுக்கிறது கூட ஆண்களுக்கு ஒரு தோஷ நிவர்த்தி அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நேரம் இந்த அந்த ராகு காலத்தில் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் அந்த தலையில் அந்த முந்தியை கொஞ்சம் நேரம் போட்டுருந்துட்டு இந்த ராகு நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் போட்டுருந்துட்டு அப்புறமே இப்படி எடுத்துக்குங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தோஷத்தை நீக்கும் அப்படிங்கிறதும் அது ஆக்டிவேட் ஆகும், நல்லதாக கொடுக்கும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய, பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கணும். இந்த மாதிரி சில தாந்திரிக பரிகார முறையில் பண்ணுறது. இதில் மரக்கன்று வாங்கி நடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். புற்றுமண் வழிபாடு மிக அற்புதமான விஷயம். ராகு தசா நடக்கிறவங்க அனைவருக்குமே இதை விட என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தான தர்மத்தோடு செய்யுங்க. அது வந்து நமக்கு தலையையும் காப்பாற்றும், உயிரை காப்பாற்றும், நம்மளுடைய சந்ததியையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அடுத்தது கேது மகாதிசை, மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய கேது மகாதிசையை பற்றி 7 வருஷம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பதிவில் இப்போ சொல்கிறேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவை கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் உங்களுக்கு தருவேன். என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9385-911-501, 9842025973. இந்த 2 ஃபோன் நம்பர்லையும் நீங்கள் எதில் வேணாலும் கால் பண்ணி உங்களோட ஜாதகத்துடைய முழு பலனையும் தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம திருச்சிட்டம்பரம்.